ஓகே, நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து உங்களுக்கு எங்களோட லியா அகாடமியோட வெப்சைட்டை பற்றின சின்ன டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். அதாவது இதில் கிளாஸ் ஷெடியூல் எப்படி பார்க்குறது, எப்படி கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறன்றது சம்மந்தமாக. முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட ஃபோன்லையோ வெப்சைட்டில் என்ன சொன்னால் ஈக்கக்கூடிய ப்ரௌசருக்கு போகிறேன் போங்க. உதாரணமாக க்ரோம்ன்ற சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரௌசர், எனவே க்ரோமுக்கு போகலாம். கூகுள் க்ரோமில் போயிட்டு, அப்படி இல்லைனா நீங்கள் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம், ஒப்பேரா மினி யூஸ் பண்ணலாம், இது போதிரி வேறு ப்ரௌசரும் யூஸ் பண்ணலாம். க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல சரியா. இதில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் www.lia.uwcsl.com வெப்சைட்டுக்கு போங்க. சரியா, இதுதான் எங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட் லியா அகாடமியில். அப்போ இந்த இதில் போனீங்கன்னு சொன்னால் இங்கே மெனுபார் ஒன்று வரும், அந்த மெனுபாரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹோம் அபவுட் அந்த இது எல்லாம் இருக்கும். இதில் லொகின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், இந்த லொகினை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே, உங்களுக்கு அதிலேயே இந்த மெனுபாரில் இருக்கக்கூடிய லொகினையும் கிளிக் பண்ணவும் மேலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பேஜில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வரக்கூடிய இந்த லொகின் இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணலாம். இப்படியான ஒரு பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜில் ஸ்டூடெண்ட் நீங்கள், ஸோ ஸ்டூடெண்ட்டுன்ற ப்ரொஃபைலில் போய் யூஸர் டைப்பில் உங்களோட யூஸர் நம்பர் வந்து என்னென்னு சொன்னால் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உதாரணமாக நான் ஒருத்தரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடிக்கிறேன், 2022. நீங்கள் ப்ரொபபெஜ்ஜாக ரிப்பீட் பெஜ்ஜாண்டு, நீங்கள் ப்ரொபபெஜ்ஜாக இருந்தால் ப்ரொபபெஜ் ஸ்லாஷ், அதுக்கு பின்னால் ஃபிசிக்கல் சயின்ஸுண்டா பிஎஸ், பயாலஜிக்கல் சயின்ஸுண்டா பிஎஸ், அதுக்கு பின்னால் இன்னும் ஒரு ஸ்லாஷ், அதுக்கு பின்னால் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இப்போ நான் 294 அடிக்கிறேன். ஓகே, அதுக்கு பின்னால் உங்களோட பாஸ்வேர்ட். சரி, உங்களோட என்ன பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். ஓகே, அதை கொடுத்துட்டு நீங்கள் லொகின் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சைட்டுக்குள்ளே, அதாவது உங்களுக்குரிய பேஜுக்குரிய எங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கு நீக்கக்கூடிய உங்களோட சைட்டுக்குள்ளே வந்து லொகின் ஆகும். ஓகே, உங்களுக்கு இது மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், டேஷ்போர்டு ஒன்று வரும், இந்த அதாவது ஃபஸ்ட் பேஜ் ஒன்று வரும், அந்த ப்ரொஃபைல் இருக்கும் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், இதுக்கு கீழே உங்களோட அட்டெண்டன்ஸ், அதுக்கு கீழே உங்களோட லாஸ்ட்டாக நடந்த மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே பேமெண்ட்டுக்குரிய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு இங்கே இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன், இந்த மெனுபாரை கிளிக் பண்ணலாம். மெனுபாரை கிளிக் பண்ணால் உங்களோட ப்ரொஃபைல், கிளாஸ் ஷெடியூல்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ், அட்டெண்டன்ஸ், ப்ராக்டிஸ் எக்ஸாம், டேர்ம் எக்ஸாம், பேமெண்ட்ஸ்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ப்ரொஃபைலில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சரியா, இதில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் எங்களோட வெப்சைட்டுக்கு, அதாவது டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் ஒன்று பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணுவோம். ரைட், அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் கிளாஸ் ஷெடியூல், அதாவது நெக்ஸ்ட் 1 வீக்குக்குரிய, உதாரணமாக திங்கக்கிழமை, அதாவது சண்டே வந்து அடுத்த சண்டே வரையான டைம் டேபிளை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதில் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட் இருக்கும், இங்கே உங்களுக்கு வேணுமெண்டா இந்த ரீஅரேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். சரியா, இதில் மேலிக்கக்கூடிய இந்த பாரை பயன்படுத்தி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கொள்ளையிலும், அப்போ டேட் இருக்கும், எனவே டேட் ஆர்டருக்கு ரீஅரேஞ்ச் ஆகும். அதுக்கு பின்னால் டைம், அடுத்தது எந்த டீச்சர் கிளாஸஸ், என்ன சப்ஜெக்ட் எடுப்பார், இது என்ன ஆன்லைன் கிளாஸஸா எக்ஸாமான்னு சொல்லி அந்த இந்த டைப்பும் வந்து உங்களுக்கு கிளாஸ் டைப்பும் இந்த இடத்துல இதாகும். இது வந்து ஷெடியூல். சரி, இது வந்து என்ன ஷெடியூல், அதாவது உங்களுக்கு அந்த வீக்லி டைம் டேபிள் தான் இந்த இதில் வந்து அப்பியர் ஆகக்கூடியது. இந்த டே முடிஞ்சதோட இன்றைக்கு ஜூன் 2ண்டா, நாளைக்கு இது வந்து உங்களுக்கு நாளைய டே இந்த ஜூன் 2ண்டுக்குரியதை காட்டாது, ஜூன் 3rd, அதாவது 6/3 தான் காட்டும். ரைட், அப்போ இது வந்து கிளாஸ் ஷெடியூல். இதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கணும் என்னென்னா ஆன்லைன் கிளாஸஸ்ன்ற ஆப்ஷன், அதாவது நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொன்னால், சரி இந்த நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இப்போ இன்றைய கிளாஸ் உங்களுக்கு இன்றைக்கு பார்க்கலும், நேற்றைய கிளாஸை பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இதுவரையில் நாங்கள் வைக்கலை, நாளைய நட்பு நடக்க போகிற கிளாஸஸை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கு நீங்கள் நடந்த அனசர்ட கிளாஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னால், இந்த இங்கே வச்சு நவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிரெக்டாக வந்து யூடியூப்பில் வந்து அது ஓப்பன் ஆகும். சரியா, யூடியூப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ரைட், இப்போ இந்த கிளாஸ் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்டா, இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இயலும். சரியா, ரைட், இப்போ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இதில் இதாகலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு விருப்பமான கிளாஸ், இப்போ நாளைக்கும் அதே நேரம் நீங்கள் கிளாஸ் நடக்க முத வந்தீங்கன்னு சொன்னால், கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும் போது வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டேஷ்போர்ட்லேயே, சரி சாதாரணமாக உங்களோட டேஷ்போர்ட்லேயே, இந்த டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு இந்த மேல்லேயே ஜாயின் நவ், இந்த கிளாஸ் நடந்துட்டிருக்குது, யார்ட கிளாஸ் நடந்துட்டிருக்குது, ஜாயின் நவுன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை ஜாயின் நவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே கிளாஸில் ஜாயின் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கும். சரி, இதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நாங்கள் ஆல்ரெடி கதைச்ச விஷயங்கள், அட்டெண்டன்ஸ் விஷயம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள ஏலும். ரைட், அடுத்தது ப்ராக்டிஸ் எக்ஸாம்ட டீட்டெயில்ஸ் நாங்கள் இந்த உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு மெத்தடில் கொடுக்கல, எனவே இதை வந்து இப்போ இதிலிருந்து உங்களுக்கு வியூ பண்ணக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ஏதாவது விளங்கலைன்னு சொன்னால்
இதன் மூலமாக விளங்கிக்கோங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். மற்றது வந்து இதில் அட்டெண்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறன்ற விஷயத்தை இன்ஷால்லா இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அது சம்மந்தமான ஒரு விளக்கத்தை தருவோம். ஏன்னா நிறைய பேர் இதை டவுட்டாக கேட்குறன்றதுனால நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், மற்றது கிளாஸ் ஷெடியூல் ரெண்டுக்குமான டிஃபரெண்ட் விளங்கணும். நீங்கள் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், வீடியோவை பார்க்கணும்ன்றா ஆன்லைன் கிளாஸஸுக்கு கிளிக் பண்ணி போங்க. கிளாஸ் ஷெடியூலை பார்க்கணும்னு சொன்னால், அந்த வீக்லி டைம் டேபிளை பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் இந்த கிளாஸ் ஷெடியூல்ன்றதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு லைக்கும். ரைட், ஓகே.